ஐபிஎல் 2020 ரொம்பவே வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருந்தாலும் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைமாக பிளே ஆஃப்க்கு கூட போகாமல் வெளியேறியிருக்காங்க. இதனால் ரசிகர்கள் உண்மையிலே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும் எங்கள் தலை தோனி தான், எங்கள் டீம் சிஎஸ்கே தான் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டிங் வாய்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதோட நமக்கு தெரிஞ்ச மாதிரி 2010, 2011 அண்ட் 2018 அப்படிங்கிற மூணு சீசன்லையும் ஐபிஎலுடைய சாம்பியனாக சிஎஸ்கே தான் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் 2020 கொரோனா காரணமாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கடைசியாக யுஏஇயில் நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவுக்குன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்திலேருந்தே பல பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சுரேஷ் ரெய்னா டீம்லேருந்து வெளில போனார், அப்புறம் ஹர்பஜன் சிங் போனார், அதுக்கப்புறமா பிளேயர்ஸுக்கும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸுக்கும் கொரோனா அப்படிங்கிற பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போது இந்தியன் டீமோடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் சென்னை அணி தோனியை ரீடைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக விளக்கியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரூட் மிக்சர் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். ஸோ சென்னை டீம்லேருந்து தோனியை வர ஐபிஎல் 2021 தக்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சொல்லியிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாஷ் சோப்ரா தான் அவரு. சோ அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வரக்கூடிய ஐபிஎல் 2021 மெகா ஏலம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி இருக்கும்பொழுது சென்னை அணி தோனியை தக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா தோனியை சிஎஸ்கே அணி தக்க வச்சாங்க அப்படின்னா ₹15 கோடி இழப்பீடு ஏற்படும் அப்படின்னும், இதுக்கு பதிலாக தோனியை பொது இடத்துல விட்டுட்டு போட்டிக்கான உரிமை கார்டு மூலமாக அவரை திரும்பவும் சிஎஸ்கே வாங்கிக்கலாம் அப்படின்னும், இதனால் அணியோடைய பணம் சேமிக்கப்படும், நல்ல அணியை உருவாக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துருக்காரு. அண்ட் அதோட இப்படி பண்ணும்பொழுது மெகா ஏலத்திலேயே 3 வருஷம் தோனியை தக்க வச்சுக்கிட்ட அணியாக சிஎஸ்கே இருக்கும். அண்ட் அதோட அவரை பொது ஏலத்தில் விட்டுட்டு திரும்ப வாங்கும் பொழுது நமக்கு பணமும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தோனியை ஏலத்தில் விட்டுட்டு திரும்பவும் எடுத்தால் அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னும், அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மறக்காம கமெண்ட்ல போடுங்க.